அனைவருக்கும் வணக்கம். மதுரை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேர் விடுதலை குறித்து முன்னாள் ஆளுநரிடம் அளித்த மனுக்கள் குப்பை தொட்டியில் போடப்பட்டுள்ளது. தற்போது வந்துள்ள புதிய ஆளுநர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த அரசு சாமானிய மக்கள், நடுத்தர மாதாந்திர ஊழியர்களின் கஷ்டங்களை நினைத்து பார்ப்பதில்லை. அதனால்தான் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்ந்து கொண்டே போகிறது என தெரிவித்திருக்கிறார். ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேரின் விடுதலை விஷயத்தில் தமிழக அரசே முடிவு செய்து கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிவிட்டது. இதற்கு முந்தைய அதிமுக அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று அப்போதே கடுமையாக விமர்சித்தன திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். இப்போது திமுக ஆளும் கட்சி, எனவே முடிவு எடுக்க வேண்டியது தமிழக திமுக அரசுதான். கவர்னரை ஏன் இந்த விஷயத்தில் வைகோ இழுக்க வேண்டும் என நமக்கு புரியவில்லை. ஒருவேளை திமுக அரசை நேரடியாக கேள்வி கேட்க திராணி இல்லாமல் மறைமுகமாக பேசுகிறாரோ என்னவோ. அதுபோல பெட்ரோல் மற்றும் டீசலை GST-க்குள் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் தமிழகத்தின் வருமானம் குறைந்துவிடும் என தெளிவாக விளக்கி இருக்கிறார் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். அப்படி இருக்கையில் வைகோ, இந்த அரசு சாமானிய மக்கள், நடுத்தர மாதாந்திர ஊழியர்களின் கஷ்டங்களை நினைத்து பார்ப்பதில்லை என்று கூறியிருப்பது தமிழக திமுக அரசை நேரடியாக சாடுவதாகவே அமைந்துள்ளது. ஏற்கனவே திமுக அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில், வைகோவும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.